மொழியோ கடவுளை நினைத்து தவத்திருக்கின்ற நாளில் முனிவர் ஆண்டவனை நினைத்து மனதுக்குள்ளாக பகவானுடைய நாமாவளிகளை எல்லாம் உச்சாரம் செய்து கொண்டிருக்கிறார். கடினமாக இருக்கும் போது தேவாதி தேவுக்கள் அந்த திருச்சிரா பள்ளியிலே பஞ்சமும் பட்டினியுமா இருக்கு. அகத்தியர் கையிலே உள்ள கமண்டலத்தை தட்டிவிட்டால் அவர் கையிலே உள்ள கண்களை காவேரி நதியாக பொங்கி ஓடுமே, திருச்சி என்கிற நகரிலே பஞ்சம் பட்டினி இல்லாமல் போகுமே என்று சொல்லும் போது முனிவர் விநாயகர் இடத்திலே இந்த விவரங்களை சொன்னார். உடனே பார்த்தார் அந்த விநாயக பெருமான் அகத்தியருக்கு அகத்தியருக்கு கையை கொண்டு
விநாயக பெருமானாக சிலையாக மாறினார். உடனே அகத்தியர் பார்க்கும்போது 5 வயது பாலகனாகத்தானே நம்ம பார்த்தோம், ஆனால் இங்கே ஆதிமூல விநாயக பெருமான் இருக்கிறாரே, ஐயையோ விநாயக பெருமானையா நம்ம குற்ற வந்தோம் அப்படின்னு சொல்லி விநாயகருக்கு முன்னாலே வந்து அகத்தியர் தந்தலையிலே இவர் களம்பட்டு கொட்டினார். விநாயகா, இந்த உலகத்திலேயே ஆதிகளே தோன்றியவா ஆதிமூல விநாயகர் பெருமானே, சொல்லுகிறவா நான் தலையிலே கொட்ட வந்தேன் என்று எந்த அலையிலே கொட்டிக் கொள்கிறேன் என்றார். விநாயகம் பிரசனமானார். அகத்தியார், என்னை கொட்ட வந்து விட்டு உன்னையிலே கொட்டுகிறாயே, இனிமேல் என்னை வணங்கக்கூடிய மக்கள் எல்லாம் என்னை கரங்கூப்பி தலையிலே கொட்டிக்கொண்டு உச்சி போட்டு வணங்கினால் அவர்களுக்கு அன்று செய்த பாவம் அங்கே தீரும் அப்பா என்று சாப விமோச்சனமும் கொடுத்தார். விதமாக இருக்கும் போது
பரவாய மாமுனிவையப்பா நெல்லையப்பா நெல்லையப்பா என்று சொல்லி மூணு முறை அவை அமைத்தார். அகத்தியரின் குரல் கேட்டு நெல்லையப்ப சாஸ்திரியோ ஆதிமதி பெண்கொடியோ ஏறாவென்னும் வல்லக்கீழே துறைக்குத்தானே குறித்து ஸ்தானம் செய்ய போயிருக்கார். ஐயாத அகத்தியப்பாமி முன்னாள்ப்பாப்பா நல்லையப்பா நல்லையப்பா என்று மூணு முறை அழைத்தோம் அழைத்தோம் செவி கொடுத்து கேளாமல் இருக்கிறாய். ஆயிரம் போற்ற நடப்பாட்டுக்கு ஆளுக்கு குறையாத ஆர்வமா உனக்கு அனைத்து காயில கேட்டும் கேளாமல் வராமல் இருந்தவனாலே இருக்கும் இடத்தில் எண்ணம் பொருத்தும் எருக்களையும் உழைக்கிறவன் என்று சாபம் கொடுத்து திரும்பும் போது உறுப்பு துறைக்கு போனவன் நாரும்பூ நாதர் என்று அழைக்கும் போது
அகத்தியர் சத்தம் கேட்டு நாரகுணாதர் வெளியே வந்தார். அகத்திய பெருமானை வணங்கினார். கரங்கூப்பி வணங்கும் போது அகத்திய பெருமான் பார்த்தார். சென்னை அகத்திய பெருமானை நாரகுணாதரே மாசம் தேடி வந்த எல்லை வரவேற்று வணங்கியதால் நான் கையெழுத்து பெண்களை சமமாக தட்சிணாமூர்த்தியாக வந்தேன். தற்போது உங்கள் வாசலுக்கு வந்தேன். வணங்கிய வகைக்கு உனக்கு தைப்பூச திருநாளில் உனக்கு நான் காட்சி கொடுப்பதாக அகத்தியர் வரம் கொடுத்தார். அப்படியே ஆகட்டும் என்று ஆரம்பநாதனுடைய வாசல் கொடுத்து அகத்தியமாகியமாகியோ Thank you.
பட்டம் போட்டவங்க உள்ள அனுமதி கிடையாது. உங்களுக்கு தெரியுமா தெரியும்,
நாமம் போட்டால் மட்டுமே உற்சாகமாக தரிசிக்க முடியும். உடனே பார்த்தால் அகத்திய ஓஹோ, எங்க சிவபெருமானை பஞ்சாட்சரம் அணிந்து பட்டநாமம் போட்டுக் கொண்டு வந்த எங்களை அந்த விடமாடாமல் நாமம் போட்டவர்தான் நீ உங்களுடன் சொல்லுகிறா அந்த வாழன் என்று அடிக்கடை விசாரம் செய்து வரக்கூடிய அந்த முனிவரை பார்த்தால் பெரிய தவம் ஞானி போல இருக்கு. இந்த அகத்திய முனிவர் முதல்ல பட்டப்பட்டு வரும்போது யாரும் மதிக்கல, உள்ளே போக விடல. அவர் நாமம் போட்டு வரும்போது பெரிய தவ முனிவர் இந்த முனிவரை பார்த்தால் இதில் எவ்வளவு சக்தி இருக்கும் என்று முதல்ல எல்லாரும் அறிய வந்து அந்த முனிவர் விஸ்வநாதனை தரிசனம் நிகழ்த்தினார். உடனே அகத்திய பெருமான் உள்ளே வந்தார். குச்சார நாதரை பார்த்தார். அகத்தியர் பார்க்கும் போது அந்த குச்சார நாதருக்கு ஏறி வைத்து மாறு மாற்றக்கூடிய அளவுக்கு ஏற்றது ஒரு பீடம். உடனே பார்த்தார் அகத்தியர், ஏறி வைத்து மாலை சாத்தக்கூடிய அளவுக்கு ஒய்யாரமான பீடம் இருக்கப்பட்டதான் நமக்கு மனது. நீரோ பஞ்சாசிரதாரி, திருமால் பெருமானாலும் ஆமதாரி, உனக்கும் நாமத்திற்கு உள்ளவர வேண்டும் அப்படின்னு வாயு காவலன் சொல்லக்கூடிய அளவுக்கு குச்சாரநாதரே நீ உயர்ந்திருக்கப்பட்டால் உனக்கு இந்த மனதை அப்படின்னு சொல்லி குச்சாரநாதருக்கு முன்னே வந்த அகத்திய குச்சாரநாதருக்கு மேல இவர ஆகாய சொல்வம் எடுத்து அவரை குச்சாரநாதர் சிவலிங்கத்தின் சிவசிலை வைத்து குரு 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 உச்சாரம் அப்படின்னார். உச்சாரநாதர் அப்படியே குடுகுடுத்து குடுகுடுத்து போனார். கீழே குடுகுடுத்து போகும்போது அகத்திய முனிவர் பார்த்தார், பகவானுடைய உச்சி புளிய பிடிச்சு அவர் பிடிச்சு இருந்து இப்படி இரு உச்சாரமே அப்படின்னு சொன்னார். இப்படி கொய்யாரமா இருந்த பீடத்தை சிவசிலே வைத்து குடுகுடு உச்சாரம் என்றும் சிவனுக்கு அப்படியே குடுகுடுத்து போனது. அந்த குடுமைய பிடிச்சு இரு உச்சாரம் அப்படின்னா அந்த ஒரு விடு இங்கதான் இப்ப இருக்கு. அப்ப அந்த அகத்தியர் குழுமைய பிடிச்சு இருந்ததுனால உச்சாரநாதருக்கு தலைவரியாச்சு. உடனே பார்த்தாங்க, உச்சாரநாதரே கவலைய விடும், உனக்கு எல்லா அபிஷேகங்களும் செய்தாலும் உனக்கு மாறா தலைவரை தீர்வதற்கு குழுமையின் அபிஷேகமும் செய்யப்படும் என்று சொல்லி அகத்திய மாமுனிவர் வணங்கிவிட்டு Thank you.
சபையும் சிறப்பை கண்டு அகத்தியாரோ Thank you.